வணக்கம். ஜெம் துளிகள். மாதந்தோறும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான திரையிடல் திட்டம் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்முறை கலைஞர்களாக பின்னாளில் வருவதற்கான வாய்ப்புகளையும் மாணவர்களுக்கு உருவாக்கி தரும் நோக்கத்தோடு பல்வேறு கலை செயல்பாடுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாதந்தோறும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான திரையிடல் திட்டம் ஒன்றை சிறார் திரைப்பட விழா என்ற பெயரில் வகுத்துள்ளது. இந்நிலையில் காட்சி ஊடகத்தின் வாயிலாக உலகத்தை புதிய பார்வையில் மாணவர்களை காண வைப்பதும் வாழ்வியல் நற்பண்புகளை மேம்படுத்துவதுமே இம்முயற்சியின் முக்கிய நோக்கம். அனைத்து அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் சிறார் திரைப்படங்கள் திரையிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதில் பங்கேற்கும் மாணவர்களில் இருந்து 15 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உலக சினிமா குறித்து மேலும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை நடப்பு மாதம் ₹50 உயர்ந்து ₹1068.50க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இறக்குமதி செலவு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிர்ணயித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மே மாதம் மட்டும் 2 முறை வீட்டு உபயோக சிலிண்டர், வர்த்தக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் நடப்பு மாதம் ஜூலை 6 எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பு அறிவித்த புதிய விலை பட்டியலில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ₹50 உயர்ந்து ₹1068.50க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை ₹8.50 குறைந்து ₹2177.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அடிப்படை வசதிகள், உரிய கட்டமைப்பு, உரிய பேராசிரியர்கள் இல்லாதது தொடர்பாக விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடிப்படை வசதிகள், உரிய கட்டமைப்பு, உரிய பேராசிரியர்கள் இல்லாதது குறித்து விளக்கம் அளிக்குமாறு 225 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் குறைபாடுகளை 2 சரிசெய்தால் மட்டுமே நடப்பாண்டில் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும், அது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் அங்கீகார நீட்டிப்பும் மாணவர்கள் சேர்க்கைக்கும் அனுமதியும் வழங்கப்படாது என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னதாக 476 பொறியியல் கல்லூரிகளை ஆய்வு செய்த அண்ணா பல்கலைக்கழகம் 225 கல்லூரிகளில் உரிய உட்கட்டமைப்பு வசதிகள், தகுதியான பேராசிரியர்கள், உரிய கட்டமைப்பு இல்லாததை கண்டறிந்த நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், தேனி, நெல்லை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 53.06 கோடியை தாண்டியுள்ளது என உலக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் கடந்த 2019 கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலக நாடுகளில் பரவி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா வைரஸ் உருமாற்றமடைந்து தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 55.63 கோடியை தாண்டியுள்ளது என உலக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக நீலகிரியில் 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கனமழை காரணமாக நீலகிரியில் 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அம்ரீத் தெரிவித்துள்ளார். இதன்படி உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூரில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை வழக்கில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மரக்காணம் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதிகளான ஆலங்குப்பம், முருகேரி மற்றும்
மரக்காணம் பேருந்து நிலையம் அருகே சசிகலா கட்சி தொண்டர்களை சந்தித்து பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். இதில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி சசிகலாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவில் தற்போது நடக்கக்கூடிய ஒற்றை தலைமை விவரங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும், தமிழக பொதுமக்கள் நீதி நேர்மை ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்கள், அதனால் இந்த விவகாரத்தில் மக்கள் எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அப்பொழுது அதை சரியாக செய்வார்கள் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், கொடநாடு கொலை வழக்கு மற்றும் முதல்வர் ஜெயலலிதாவின் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்வு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரு தெருவாக சென்று விரைவில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது வரை விசாரணை செய்யாமல் உள்ளது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும், யார் யாரு லாபத்துக்காக யார் யாரு என்னென்ன பேசுனாங்கன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டு வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் தீர்ப்பு வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அது மட்டும் இல்லை, இந்த வழக்கு சம்பந்தமாக என்கிட்ட வந்து இப்போ இருக்கிற திமுக அரசுடைய இது விசாரணை என்கிட்ட வந்து போலீஸ் தரப்பில் வந்து ரெண்டு நாள் விசாரித்தாங்க. நான் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னு தெரியல, அவ அரசாங்கம்னா இதுக்கு வந்து ஒரு விரைவு நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நடத்தையில் சந்தேகத்தால் ஏற்பட்ட குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் சரமாரியாக தாக்கியதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண்ருட்டி அருகே கீழ்கவரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆதிசேஷன், இவரது மனைவி சரோஜினி. இவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 10 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் வேறு ஒருவருடன் செல்போனில் அடிக்கடி பேசி வரும் மனைவி சரோஜனையின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஆதிசேஷன் இதுகுறித்து கேட்டுள்ளார். அப்போது இதனால் இருவருக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மீண்டும் ஏற்பட்ட தகராறில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சரோஜினியை மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பண்ருட்டி போலீசார் கணவர் ஆதிசேஷன் இடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த தொண்டாங்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உயிரிழந்துள்ளார். வேப்பூர் அருகிலுள்ள அரியநாச்சி கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி மகன் செல்வராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வேப்பூர் அடுத்த தொண்டங்குறிச்சி கைகாட்டி அருகே சாலையை கடக்க முயன்றார். அப்போது திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் தமிழகத்தில் மது கடைகளை அகற்ற கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ.டி. சரஸ்வதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் பார்டன் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்தில் மது கடைகளை உடனடியாக மூட வேண்டும், இதனால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வருவதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, இதனை கண்டித்தும் மது கடைகளை அகற்ற கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் அண்ணாதுரை மற்றும் ராஜேஷ் உட்பட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறாங்க. பெயிண்டருக்கெல்லாம் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. பெயிண்டர் கூட பெயிண்டே கொடுத்துருவாராட்டுறது. அந்த மாதிரி ஒரு 100 ரூபா கூட கிடைக்காது வீட்டுக்கு. அதே 8 மணிக்கு போவார் ஃபுல்லாக தண்ணியில். வீட்டில் போனோடனே எல்லாம் பறக்கும், தட்டு கிட்டெல்லாம் பறக்கும், இருக்கிற சோறும் போச்சு. மீதி அதுக்கு மேலே கேட்டால் அட்டி வந்ததான். இதெல்லாம் யார் கொடுக்கறது? நீங்கள் கொடுத்தது தான். நீங்கள் அடிக்க முடியாது தான் எங்களுடைய மகளிருக்கு அவருடைய கணவர்கள் அடி கொடுக்குறாங்க. அப்போதான் சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா எனக்கு இது வேணும், நல்லாவே வேணும். நான் சூரியனுக்கு ஓட்டு போட்டேன்ல,
இவரை முதலமைச்சர் ஆக்கணும் இல்லை, அதனால என்ன நல்லா அடிங்கயா, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க. கடலூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் பண்ருட்டியில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் பண்ருட்டி நெய்வேலி தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் இணை பொறுப்பாளர்களை தேர்வுக்கான கலந்தாய்வு கூட்டம் பண்ருட்டியில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அமைப்பு செயலாளர், கடலூர் மாவட்ட கலந்தாய்வு பணி பொறுப்பாளர் தலையாரி கலந்து கொண்டார். மேலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர், கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன், கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மாவட்ட பொருளாளர் கேக்வாட் பாபு ஆகியோர்களின் முன்னிலையில் பண்ருட்டி நெய்வேலி பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான மனுக்களை பெற்றுக்கொண்டனர். பண்ருட்டி நெய்வேலி இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இணை பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் பொறுப்புகளுக்கு மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் மாநில இளைஞர் எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் சிவா, மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் வெங்கடசாமி, பண்ருட்டி நகரச் செயலாளர் கிருஷ்ணராஜ், கார்த்திகேயன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கான செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளராக, தலைமை நிலைய பொறுப்பாளராக அருமை அண்ணன் தலையாரி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் புதியதாக பொறுப்பு கேட்க விரும்புவோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே மனு செய்தவர்களை நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கடலூர் துணை மேயர், நாடாளுமன்ற தொகுதி செயலர் தாமரை செல்வன் அவர்களும், மாவட்ட பொருளாளர் கேக்வாட் பாபு அவர்களும், மாவட்ட துணை செயலாளர்கள் திருமேனி அஸ்கரலி அவர்களும் பங்கெடுத்து கொண்டார்கள். இதில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நகர, ஒன்றிய, மாநில, மாவட்ட முகாம் பொறுப்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்திரா காந்தி சிலை அகற்றப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவகம் முன்பு அன்னை இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவச் சிலை உள்ளது. இந்நிலையில் தற்போது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருவதால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்திரா காந்தி சிலையை அகற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சியினருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அளவூர் நாகராஜ், காஞ்சி மாவட்ட செயலாளர் ஹாஜி பாஷா, ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் அருள்ராஜ், குன்றத்தூர் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ரவி உள்ளிட்ட 50 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓவிடம் சிலையை அகற்றுவதற்கு முன்பு மாற்று இடம் வழங்க கோரி மனு அளிக்கச் சென்றனர். ஆனால் கோரிக்கை மனுவை ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ சைலேந்திரன் பெறாமல் நிராகரித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஆட்டிசம் பாதித்த சிறுவன் தனது தம்பியுடன் இமாச்சலில் உள்ள வெவ்வேறு 3 மலைகளில் ஏறி புதிய சாதனை படைத்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, விநய கஸ்தூரி தம்பதியரின் 12 மகன் யத்தீந்திரா ஆட்டிசம் நோய் பாதிப்புக்குள்ளானார். இந்நிலையில் 6 படிக்கும் தனது 11 இளைய சகோதரர் மகிந்திராவுடன் 3 மலைகளை 7 ஏறி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கடந்த June 11 தனது பயிற்சியாளர் ஆண்ட்ரூ ஜோஸ்டனுடன் சென்ற இருவரும் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பீக் என்ற 17 உயரம் உள்ள மலையையும், பெர்கு லேக் என்ற 15,000 உயரம் கொண்ட மலை, பத்தால் சூபிக் எனும் 14,000 உயரமுடைய மலை என 3 மலைகளையும் 7 ஏறி சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் இமாச்சலில் இருந்து கோவை திரும்பிய சாதனை சகோதரர்களுக்கு அவர்களது இல்லத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தனது சாதனை குறித்து ஆட்டிசம் பாதித்துள்ள சிறுவன் யாத்தீந்திரா தனது மழலை குரலில் பேசுகையில், தனக்கு தமிழக முதல்வரை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என தன் விருப்பத்தை கூறினார். என் பேர் மகிந்திரா, நான் 6 படிக்கிறேன் ஐன்ஸ்டீன் பப்ளிக் ஸ்கூலில். நான் ஹிமாலயாஸில் இருக்க 3 மலை ஏறிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் பீக், பெர்கு லேக், பத்தாச்சூல், இந்த மூணு பீக்குமே வந்து நான் 7 ஏறினேன். நாங்கள் 7 ஏறினோம். நானும் எங்கள் அண்ணா கோச்சு, அப்புறமேட்டு இன்னொரு கைடு போச்சு. அங்கே அவனுக்கு முடியல, அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஓரமாக உட்கார வைக்கல. எல்லாத்துலேயுமே வி ஹட் பார்ட்டிசிபேட்டட். ஸோ அதுக்குனால வந்து போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தான். ஸோ அவனை பார்த்து அவன் தம்பிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நானும் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த செகண்ட் இது வந்து ஒரு ட்ரையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பீக் ஏறிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நானே வந்து அதை எதிர்பார்க்கல தான். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது.
உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற உலக கிக் பாக்ஸிங் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகர் தான்கன் நகரில் 2022 உலக கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. இதில் 16 நாடுகளைச் சேர்ந்த 1400 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்தியா சார்பாக 16 பேர் கலந்து கொண்டனர். அதில் சென்னையைச் சேர்ந்த மாணவன் வசீகரன், மாணவி சுப்ரஜா 2 பேர் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் வசீகரன் சில்வர் மற்றும் வெண்கல பதக்கமும், பெண்களுக்கான பிரிவில் சுப்ரஜா ஒரு தங்கம் மற்றும் ஒரு சில்வர் பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இதனையடுத்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த இருவருக்கும் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் வருவதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் மர்ம நபர்கள் 100 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு வடக்கு மாவட்டம் பவானியில் பாரதிய ஜனதா கட்சியினர் திமுக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பவானி மேட்டூர் மெயின் ரோடு தாலுகா அலுவலகம் அருகில் திமுக அரசை கண்டித்து வடக்கு மாவட்ட தலைவர் கலைவாணி விஜயகுமார் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் டிஎம்ஆர் செல்வம், மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் வித்யா ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் தினேஷ், சரவணன், சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தேசிய செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாநில செயலாளர் மலர்கொடி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பழனிசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் மோகன்குமார், சித்தி விநாயகன், அஜித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியாக பவானி நகர தலைவர் நந்தகுமார் நன்றி தெரிவித்தனர். இன்றைக்கு 6500 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த ஆண்டை விட இது 15% அதிகம் என்று இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை நடத்துவதற்கு கூட மதுக்கடையை நம்பி இருக்கிற ஒரு கேவலம். ரெண்டு பேர் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி சேஸ் பண்ணிக்கிற மாதிரியான வீடியோக்கள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் வருது. எப்படி இதெல்லாம் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறார்கள் தெரியல. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.